ஸோ ஆடியன்ஸ், உங்களுக்கு நிறைய பிஸியாக இருக்கீங்க வாழ்க்கையில், நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுக்கு நடுவில் உங்கள் நேரம் அனுமதித்தால் இந்த படத்தை தயவு செய்து தியேட்டரில் போய் பாருங்க. உங்கள் வாழ்க்கைக்கு இந்த படம் ஏதாவது கொடுக்குன்ற சொல்லி வழக்கமாக நான் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வரமாட்டேன், ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் எனக்கு, அதனால பேப்பரில் எழுதிட்டுலாம் வந்திருக்கேன். என்னென்ன சொல்லணும்னு, என்ன அவ்வளோ பேரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது, எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுண்ணா. ஸோ முதல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையிலேருந்து வந்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல. ஏன்னா இதே மாதிரி குட் நைட்டுக்காக பேச வந்தபோது உங்களை நம்பி தான் அந்த படம் தியேட்டருக்கு போச்சு. அதே வாரத்தில் சடனாக சக்தி சார் சொன்ன மாதிரி அந்த 5 ஷோவாக மாற்றி கொடுத்தீங்க. உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பத்திரிகைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் லவர்ன்றது வந்து குட் நைட் முடியும் போதே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதை பற்றி முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டிய ஆள் வந்து இந்த படத்துடைய கிரியேட்டிவ் ப்ரொடியூசரும் என்னுடைய மேனேஜருமான MP விஜய். இங்கே வாங்க. ஸோ நான் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது விஜய் தான். ஸோ இது வந்து நம்ம இந்த படம் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க, பாடல்களை கேட்க போகிறீங்க. ஸோ இது எல்லாமே நடக்க போகுது. ஸோ அதனால் இதை பற்றி ரொம்ப நான் விரிவாக பேசக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. ஸோ அதனால் குயிக்காக நான் என்னுடைய மியூசிஷியன்ஸு எங்களோட டீமை நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து எங்கள் டீம்னு சொல்லும்போது நான் மோகன்ராஜனையை தான் முதல் சொல்லணும். ஏன்னா எங்கள் டீமில் ஒருத்தர் தான் அவர் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எப்பயுமே சேர்ந்து உட்காந்து டீ குடிச்சிட்டு சேர்லாம் போட்டால் உட்கார மாட்டோம், சேர்லாம் தூக்கிட்டு கீழே தரையில் உட்காந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து அப்படி தான் பழக்கம். ஸோ என்னோட ஒரு பெரிய ஒரு வேல்யூபிள் அசோசியேஷன் அவர். அவரோட வார்த்தைகள் வந்து என்னோட பாட்டுக்கு அப்படி ஒரு உயிர் கொடுக்குது. ஸோ அவருக்கு நான் நன்றி சொல்லணும். சிங்கர்ஸ் சக்தி ஸ்ரீகோபாலன், தேன் சுடரே பாடின சக்தி, ரொம்ப நன்றி. கபில் கபிலன், ஆஃப்ரோ, ஆக்டர் சித்தார்த் ஆப்பிள் கிரம்பிள் பாடியிருந்தார், நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த பாட்டை. இதில் இன்னும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகாத பாடல்கள்லேருந்து பாடின சில சிங்கர்ஸ் சொல்கிறேன். சந்தோஷ் நாராயணன் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, உசிர உருவி அப்படிங்கிற பாட்டு. படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல வருது. சந்தோஷ் பாடி ரொம்ப ரகலையான பாடல்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டைமென்ஷனில் நீங்கள் கேட்பீங்க இந்த பாட்டுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் ஒரு பாட்டு பாடி கொடுத்தாரு, தேங்க்யூ ஜிவி, தேங்க்யூ ஸோ மச். பிரதீப் குமார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. மேகா அகர்வால், இவங்க வந்து புஷ்போனம் குப்புசாமி அவர்களுடைய டாட்டர். ஆனால் நீங்கள் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா உங்களால் அந்த டாட்ஸை கனெக்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான குரல், ரொம்ப நவீனமான ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற ஆர்டிஸ்ட். அண்ட் அப்பர்ணா ஹரிகுமார், விலகாத பாட்டில் இருக்கிற அந்த ஃபீமேல் வாய்ஸ் அவங்க பாடினாங்க. அண்ட் என்னோட டீம், என்னோட மியூசிக்கல் டீம், ராஜ் ஆரியன், அஸ்வின் ராஜா, மனோஜ் கிருஷ்ணா, சத்யபிரகாஷ், இவங்களெல்லாம் நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணணும். நிறைய விஷயத்துல எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா இந்த படத்தில் மொத்தமாக கடைசியாக வெளிவரக்கூடிய பாடல்கள் அவருடைய நம்பர் வந்து 10 பாட்டு வரும். எல்லா பாட்டும் படத்தில் வராது, ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பாக இருந்தது இந்த படத்தில் பாடல்கள் பண்ணுறது. அண்ட் மியூசிஷியன்ஸ் அபிநந்தன், ரித்து வைஷாக், விக்கி வீட்டு, பாலேஷ் ஐயா, பத்மஸ்ரீ வாங்கின அவர் தான் அந்த ஆஃப்ரோ நானும் பண்ணியிருக்கிற அந்த பாட்டில் செனாய் வாசி கொடுத்தாரு. சத்யபிரகாஷ் கசு வாசிச்சிருக்காரு. ஆஷிஷ் அண்ட் லலித் ஃப்ளூட் ஆர்டிஸ்ட், மிக்சிங் இன்ஜினியர்ஸ் ரூபேந்திர வெங்கடேஷ், அஸ்வின் ஜார்ஜ், ஜான் சவுண்ட்ஸ் ரைட் ஸ்டுடியோஸ், பாலு தங்கச்சன், ஸ்டுடியோ இன்ஜினியர்ஸ் கிரண் காஷ்யப், சபரி, செட்ரிக், யுவராஜ், மகேஷ் ஐயா அவர்கள், இவங்கெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் ப்ரொடியூஸ் பண்ணனால தான் இத்தனை பேரால் இவ்வளோ ஷார்ட் டைமில் கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ண முடிஞ்சுது. ஸோ எல்லாரையும் சொல்லிட்டேன், இனிமேல் எல்லாரையும் தேங்க் பண்ண போகிறேன். பட் லவர் படத்தை பற்றி முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நடித்த எல்லாருக்கும் முதல்ல மணிகண்டனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவரோட அசோசியேஷனை ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறேன். எப்படி மோகன் ராஜனோ அதே மாதிரி நடிகர்களில் நான் ரொம்ப அசோசியேட் ஆகணும்னு தொடர்ந்து பணிபுரியணும் அவருடன் சேர்ந்து நினைக்கிற ஒருத்தர். கௌரி வந்து இந்த படத்துக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு நான் சொன்னோம். ஏன்னா வந்து ரொம்ப நான் அந்த லாலகுண்டா பொம்மைகள் பண்ணும்போது பயங்கர ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். எப்படி அவங்க வயசு என்ன கேளுங்க, அவங்க என்ன ஏதாவது, நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன் நீங்கள் ஏதாவது மெத்தட் இருக்கா, ஏதாவது தியேட்டர் குரூப்பில் இருந்துருக்கீங்களான்னு, ஒன்றுமே இல்லைன்றாங்க. ஸோ அவ்வளோ ஒரு நேச்சுரல் ஃப்ளேர் இருக்கிற ஒரு பர்ஃபார்மர். தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் கண்ணாரவி, அஃப்கோர்ஸ் என் வீட்டில் எல்லாருமே அவருக்கு முதல் ஃபேனு. அப்புறம் தான் அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவர் வந்தார், சி நவருன்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு அபிமானம் இருக்குது எல்லாருக்குமே. ஹரிணி, நிகிலா, எவ்ரிபடி, ஹரீஷ், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி. ஸ்ரேயாஸ்,
பரத் யாரையும் மிஸ் பண்ணியிருந்தா தவறான்னு நினைக்காதீங்க. நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால பிரபுராம் வியாஸ் பற்றி பேசிட்டு நான் இந்த உரையை முடிவு பண்ணிக்கிறேன். வந்து நம்ம ஊரில் அறிவாளிகள் பெருசாக பொதுவாக கஷ்டப்படுவாங்க முதல்ல அவங்க வாழ்க்கையில், இது வந்து பொதுவான ஒரு விஷயம். ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். அறிவாளியாக பிறந்தாலே ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம ஊரில். கொஞ்சம் சிந்திக்கிறனாலே ஐயோ அவனோட சேராதப்பா வீணா போயிட போற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நானுமே அனுபவிச்சிருக்கேன். நான் அறிவாளின்னு சொல்லிக்கிறதுக்காக சொல்ல, ரொம்ப நீங்கள் டீப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் தனிமை உங்களை ஒரு மாதிரி இது பண்ணிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜெயிக்கணுன்றதான் என்னுடைய ஆசை வாழ்க்கையில். ஏன்னா சிந்தனையாளர்கள் ஜெயிச்சாதான் ஒரு சமூகம் நல்லா இருக்குன்றது அதுக்கான அடையாளம். ஸோ அந்த சிந்தனையாளர்கள் ஜெயிக்க வைக்கிற இண்டஸ்ட்ரியா இது அப்படின்னு நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. ஆனால் நிறைய சம்டைம்ஸ் அது 50-50 இருக்கு. நான் சொல்றேன் இன்னைக்கு இந்த மேடல் என்ன சொல்றேன், இந்த பிரபுராம் வியாஸ் அவரோட கரியர்ல இன்னும் மிகப்பெரிய படங்களை எடுத்து இந்த சமூகத்தை கேஷுவலா நல்ல விஷயங்களை நோக்கி நகர்த்துவாருன்றதை நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன். அவர் வந்து என்னோட பிரதர் மாதிரி, அதனால நான் இந்த உரிமையில நான் அதை சொல்றேன். ஐம் எ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். இவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவரோட மற்ற விஷயங்கள்லாம் நான் போய் பார்த்தேன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ரொம்ப ரொம்ப பெரிய டைரக்டரா வருவாரு, நீங்க கூடி சீக்கிரம் அதை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அண்ட் யுவராஜ் அண்ட் மகேஷ், யுவராஜ் வந்து ஒரு போராளி. ஆக்சுவலாக சினிமா காலத்தில் ப்ரொடியூசர் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரொடியூசர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் யாருன்னு கேட்டால் ஒரு போராளி தான். நல்ல ஆர்டிஸ்ட்டை பார்த்தே ஆகணும், மக்கள் அவங்களுக்கு வந்து பெருசாக தான் நடந்தே ஆகணும் அப்படின்னு மனசார நினைக்கிற ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் பார்க்கவே முடியாது யுவராஜ் தவிர. ஸோ யுவராஜ் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு. எப்பயுமே ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவார், எனக்குன்னு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மகேஷ் ஐயா வந்து எனக்கு ஒரு அரை மணி நேரம் பேசினார் இந்த படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி. அவருக்கு அதுக்கு அவசியம் இல்லை ஆக்சுவலாக, சார் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடலாம். அவ்வளோ ரசிக்கிறாங்க, இப்போ ரசிகர்களே சேர்ந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ ரொம்ப ரெண்டு பெரிய பில்லர்ஸ் இவங்கெல்லாம். அதே மாதிரி ஸ்ரேயாஸ், உங்கள் ஒர்க் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்கள் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னாங்க, நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனதை கேட்டு உங்கள் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாச்சு அதை கேட்கும்போது. ஸோ கடைசியாக ரசிகர்களுக்கு குட் நைட்டு, நீங்கள் பெரிய வரவேற்பு கொடுத்தீங்க. அதே மாதிரி சாரி முக்கியமான ஆளாக வந்துட்டேன், சக்திவேலன் சார் வந்து நான் வந்து சரி ஓகே அவர் படம் பார்க்கும்போது நானும் இருந்தேன், சரி அவர் ப்ரைவேட்டாக பார்க்கட்டுமே நம்ம பக்கத்தில் உட்காரோ நான் பயஸ் பண்ணானு சொல்லிட்டு ஓரமாக பார்க்கணும். பிரதர் என்ன இங்கே வாங்க இங்கே வந்து உட்காருங்க என் பக்கத்தில் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் படம் பார்க்கறது வந்து அது வரைக்கும் எனக்கு டென்ஷன், இன்ஃபேக்ட் நான் வேண்டிக்கிட்டேன்னா சொன்னார். ஏன்னா இந்த படம் வந்து இந்த படம் எந்த சென்ஸ்லேருந்து வருதுன்றது எல்லாருக்கும் புரிஞ்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு இந்த படம். ஸோ அது புரிஞ்சிடணும், அது வந்து எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஒர்க் எப்படி இருக்கும் அதெல்லாம் யோசிக்கிறோம். அவர் பக்கத்தில் உட்காந்தோடனே எல்லா கவலையும் அவுட்டு. ஏன்னா அவர் அந்த படத்தை எப்படி பார்த்தாருன்னா, பொதுவாக ப்ரொடியூசர்ஸ்லாம் அப்படியே வெறப்பாக பார்ப்பாங்க, என்ன மாதிரி நீங்கள் படம் பண்ணால் கூட அப்படி இப்படிதான் பார்ப்பாங்க, அது நல்லா நல்லா பண்ணிருக்கீங்க அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி அவர் என்ஜாய் பண்ணி கை தட்டி சிரித்து ஒவ்வொரு சீனுக்கும், இங்கே மியூசிக் நல்லா வந்தால் சூப்பர் சூப்பர் பிரதர் அப்படி அந்த மாதிரி பார்த்தாரு. ஸோ எங்களுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்தது அது. சக்தி சார் இருக்காருன்னா ஜனங்களும் நம்புகிறாங்க, அவர் இருந்தாருன்னா ஆடியன்ஸ்க்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, ஓ இவர் நல்ல படம் தானே கொடுப்பாரு, அவர் பேர் வந்தாலே நல்ல படம்ன்ற அந்த மினிமம் கேரண்டிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ரசிகராக தான் அவருமே இதில் இன்வால்வ் ஆகியிருக்காரு. ஸோ ஆடியன்ஸ், உங்களுக்கு நிறைய பிஸியாக இருக்கீங்க வாழ்க்கையில், நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்கு நடுவில் உங்கள் நேரம் அனுமதித்தால் இந்த படத்தை தயவுசெய்து தியேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு இந்த படம் ஏதாவது கொடுக்குன்ற சொல்லி விடைபெறுகிறேன். அதனால் மறந்துட்டேன், திங்க் மியூசிக் நிறுவனத்துக்கு என்னோட நன்றி. தொடர்ந்து என்னோட நல்ல பாடல்கள், என்னுடைய நான் நல்ல படைப்புன்னு நான் நினைக்கிறத எப்பயுமே விட்டு கொடுக்காம அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஃபோர்ஸா என்னோட முதல் படத்துலேருந்து இருக்காங்க. சந்தோஷ் அண்ட் ஹிஸ் டீம், மகேஷ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ.